இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ ஒலிம்பியா மூவிஸ் சார்பில் அம்பேத் குமார் தயாரிப்பில் கௌதம் ராஜா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கழுவேத்தி மூர்க்கான் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் அருள்நிதி, துஷாரா விஜயன், யார் கண்ணன், சாயாதேவி இதுமாரி மற்றும் படம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு வைங்களேன், நம்ம பழக்கப்பட்ட ஒரு கதையாக தான் இருக்குது. இது வரைக்கும் நிறையா படங்கள் இதேமாரியே வந்துட்டுருக்கு. அருள்நிதி அப்படின்னு ஒரு நடிகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய எல்லா கதையுமே பார்த்தீங்கன்னா தொடர்பு இல்லாமல் வித்தியாசமாக ஒரு கதை ஜேர்னல் தான் வந்திருப்பார். ஆனால் இந்த கதை வந்து அரைச்சமாகவே அரைக்கிற கதைங்கும்போது அவர் எப்படி இந்த படத்தில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு எனக்கு தெரியல. அதான் ஒருவேளை ஏதாவது டிஃப்ரென்ஸ் கான்செப்டை சொன்ன புதுசாக இருக்குதோ அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் சரி, அவர் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரோ அந்த ஃபீல்டில் நம்ம பார்க்கலாம். ஆமாம், படம் ஓப்பன் பண்ண உடனே உலக அளவில் மரண தண்டனை குற்றங்கள் எப்படிலாம் கொடுக்கப்படுறாங்க, அதாவது சிங்கிலேட்லேருந்து யானை தலை மிதிக்கிறது, சிலுவையில் அறையிறது, இதுமாதிரி நிறைய விஷயங்களை வந்து மரண தண்டனை எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு இருக்கும் நமக்கு தெரியும் கண்டிப்பாக கழுவேத்தி மூர்க்கன் அப்படிங்கும்போது கழுவு அதை பற்றி தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியும். அதாவது சிலுவைங்கிறது ஒரு மரண தண்டனைக்குரிய ஒரு கருவி, அதை எப்படி எல்லாம் கும்பிட்றாங்களோ அதுமாரி அந்த கழுவேத்துறாங்க, அது அதையும் வந்து மக்கள் கும்பிட்டுருக்குறாங்க இன்றைக்கும் கிராமத்தில் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கதையை ஓப்பன் பண்ணுறாரு இயக்குனர். சரி, அப்படிங்கும்போது சரி பெரிய லெவலில் அந்த கழுவுக்கும் இதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்காதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லெவலில் இது பண்ணுறோம். ஒரு பீரியட் சொல்லும் போதெல்லாம் வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க பீரியட் ஸ்கிரிப்ட். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு ஸ்கூலில் ஒரு கீழ் ஜாதி பையன் மேல் ஜாதி பையன், மூர்க்கன் அப்படிங்கிறவர் வந்து மேல் ஜாதி சேர்ந்தவர், மூர்க்கசாமி மூர்க்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பூமி, பூமி வந்து கீழ் ஜாதியை சேர்ந்தவர். இந்த ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் அடிச்சுக்கிட்டாலும் சின்ன வயசில் ஒரு மாடு மூட்டும் மூட்டிடும் மூர்க்கன், அப்போ வந்து பூமி தான் காப்பாற்றுவார். அதிலேருந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஆனால் அந்த ஊரை பொறுத்துக்கு மற்ற யாரும் ஒட்ட மாட்டாங்க, கீழ் ஜாதி மேல் ஜாதியில் ஒட்ட மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. பூமி வந்து ஒரு சாஃப்ட் கேரக்டர், எதாக இருந்தாலும் ஒரு நல்லா படித்த அறிவாளி, எதாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒருத்தர். இவர் வந்து ஊரில் வந்து ஒரு சண்டியர் மாதிரி சண்டியர். அவங்க அப்பா வந்து எக்ஸ் சேர்மன், அவர் ஒரு ஜாதி சங்க தலைவர். அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த ஜாதிய பிரிவினையுடையது உள்ளே ஊறி போன ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனாலும் அதையும் மீறி இவங்க ரெண்டு பேரோட நட்பு வந்து மிகப்பெரிய பாராட்டப்படுது. இந்த சமயத்தில் அந்த ஜாதி கட்சி தலைவர் வந்து எப்படியாவது இந்த ஊரை இந்த தொகுதியை வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் இதுக்குள்ளே ஒரு ஜாதி பிரிவினை வந்து நம்ம சண்டையை பண்ணோம்னா நமக்கு பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கான முயற்சி பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும், அதான் மூர்க்கசாமியும் பூமியும் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கனால அதை பண்ண முடியாத லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அந்த பூமியை வந்து மூர்க்கன் வந்து கொலை பண்ணிடுறாரு. அதான் அவங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு காப்பாற்ற போகிற நேரத்தில் கொலை பண்ணிடுறாரு. ஆனால் அந்த இவருக்கு வந்து பூமியை வந்து இவர் கொலை பண்ணல அப்படின்னு அதுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குது. அதை எப்படி நிரூபிக்கிறாங்க, அவரை கொலை பண்ண யார், அவங்க கொலை பண்ணவங்கள எப்படி இவரை தண்டிக்கிறாரு, இதுதான் அந்த படத்துடைய கதை. இதே ஜாதிய பிரிவினை, ஜாதிய அரசியல், இந்த விஷயத்தை வந்து நிறைய படங்களில் நம்ம பார்த்து சலிச்சிட்டோம். சீன் ஆரம்பிச்சுன்னா அடுத்து இந்த சீன் தான், அடுத்து இந்த சீன் தான், அடுத்து இந்த சீன் தான் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது காமிச்சிட்டு படத்தை ஓப்பன் பண்ணணும் பார்த்து ஸ்கூலில் காமிச்சு இந்த ரெண்டு பேர் பசங்களை காமிச்ச உடனே டோட்டலாகவே மாறி போச்சு. அவங்க சொன்ன கான்செப்ட்டுக்கும் இவங்க ஜாதியோட ரெண்டுக்கும் வைக்கும்போது டோட்டலாகவே அந்த இடத்துல அப்செட் ஆகிடுது. ஆனால் அருள்நிதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அந்த மீஸை வச்சுட்டு அந்த ஒரு சண்டியர் மாதிரி வர்றது வந்து உண்மையான அதாவது கெட்டப்பில் கரெக்டாக இருக்க வழிய கேரக்டரைசேஷன் பழைய கேரக்டரைசேஷன். அருள்நிதி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் நடிக்கிறார். வில்லேஜ் சப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒரு கெட்டப்லையும் இதான் ஃபஸ்ட் டைம் வரார். இந்த மாதிரி அவர்கள் அந்த இதுக்காக தான் அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் நம்ம தெரியல. ஆனால் கதை வந்து அரத பழசு ரொம்ப ரொம்ப அரைச்சமாக வரைக்கும்னு சொல்கிறத விட இது நெஞ்சமாகவும் சொல்லுவாங்கல்ல சதர்ந்து, அந்த மாதிரி ஒரு கதை தான் நினச்சிருவேன். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஹீரோயின் கவிதா கரையில் வரேன். என்னென்னா சின்ன வயசில் வந்து ஹீரோ வந்து குழந்தைங்க கூட தயாராக வரும் இல்லை உங்களுக்கு, அதுமாதிரி ஒரு சண்டை. அதில் வந்து கவிதா கீழே பிடிச்ச தள்ளிடுறது, அவர் தலையில் வந்து ஒரு தழும்பு வந்துடுது. ஆமாம், அந்த சின்ன வயசில் சொன்ன தழும்பை பார்க்கும்போதெல்லாம் நான் ஏன் ஞாபகம் உனக்கு வரேன்னு சொல்லுவார். அப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது கோபமாக இருந்தது, பின்னாடி காதலாக மாறிடுச்சு, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. அந்த லவ் சீக்வன்ஸை வந்து டேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார்.
அதே மாதிரி தூசரா விஷயம் அந்த கவிதா கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பான். நான் அவங்க கேரக்டர் அந்த அது ஸ்கூல் டைப்லேயே அவங்க கரெக்டாக காமிச்சிருப்பார் டேரக்டர். அந்த ஸ்கூல் டைப்லேயே வந்து அந்த கன்னத்தை பிடிச்சி கிள்ற அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள லவ் சீக்வன்ஸை கரெக்டாக சூப்பராக தூசரா விஷயம் வந்து அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். அந்த ஒரு லவ்வை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற விதமாகட்டும் அதை வந்து அந்த வில்லேஜோட சர்க்கிளுக்குள்ள எப்படி அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துல எனக்கு பிடித்ததுங்கிறது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த பேட்டர்ல. மற்றபடி எல்லாமே வந்து அறத படத்தை அரைச்சது 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 திரும்ப திரும்ப அதே தான் பண்ணுறாங்க. ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி போஸ்ட் ஓட்டுற தகராறு போஸ்ட் ஓட்டுறது படத்தை பார்க்கும்போது என்ன போஸ்ட் ஓட்டுற தகராறு உடனே நமக்கு மெட்ராஸ் போலிங் ஆகும். இதுமாரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பழைய ஞாபகங்கள் மட்டுமே வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையும். ஆமாம். அதனால் அருள்நிதி எப்போவுமே இப்போ பெரிய லெவலில் பண்ணுவார். இல்லை இல்லை காமெடிக்கு காமெடி காமெடி படத்தில் செமையாக ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல வந்து அந்த ஒரு சீக்வன்ஸு தான் ஒரு நிமிஷம் வந்து அவங்க கவிதான்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் என் கண்ணை பார்த்துட்டு நீ இந்த ஊரில் பெரிய ஆளாச்சு நீ ரெவடி ஆச்சு நீ ஒரு நிமிஷம் மட்டும் என் கண்ணை பார்த்துட்டு போயிட்டு உன் வழியில் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரே ஒரு சீக்வன்ஸை வச்சு அவர் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துருப்பாரு. அது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஆமாம். அதேமாரி காமெடி அப்படின்னு சொல்லிட்டு முனிஷ்காந்தை வந்து ஒரு காமெடி கேரக்டர்னு சொல்லாமல் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக கொடுத்துருவேன். அவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு அந்த காமெடி போர்ஷன் கொஞ்சம் அவர் தூக்கி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு ஒரு ஃபீல். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாரி இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு ஒளிஞ்சு வாடுறதுக்கு இடம் கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்காரு. அதில் வேறு அவர் வந்து அட்வொகேட்டு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸில் வந்து நம்மளுடைய டிஜிபிகிட்ட உட்காரம் பேசும்போது இல்லைங்க அவர் அட்வொகேட்டு அப்படிங்கிறது அந்த அந்த இடத்துக்கிட்ட மட்டும் வரும். அவர் கொஞ்சம் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கிறத கூட காமெடினா கொடுத்துருக்கோம் நம்ம காமெடி பெருசாக கொடுத்துருக்கோம். மொத்தத்தில் அந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா அருள்நிதி அப்படிங்கிற ஒரு அவர் கேரக்டர் நல்லா மைண்டில் நிற்கிது இல்லைன்னு சொல்ல. ஆனால் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய அருள்நிதி இதுமாரி ஒரு அரைச்சமாவு கதையில் ஏன் நடித்தாருங்கிறது தான் ஒரு குழப்பமான ஒரு விஷயம். அதுக்கடுத்தது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தூசரா விஷயம். தூசரா விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கவிதா கேரக்டரில் அந்த பேங்க் ஆஃபீஸர் பேங்க்குள்ளே இருக்கிறது அந்த வில்லேஜ் எல்லா எல்லாத்துக்கும் நல்லா பண்ணியிருக்கிறேன். இந்த ரெண்டு பேரை தவிர படத்தில் எதுவுமே வந்து புதுசாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை. ஆமாம். முதல்லேருந்து கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாம் தெரியாம தான் இருக்குது. மொத்தத்தில் கழுவேத்தி மூர்க்கன் அரைச்சமாகவே அரைச்சி திரும்ப திரும்ப நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கும் திகட்டி போன விஷயம்னால உட்காந்து பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சினிடாக் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.